பூமி சிதா சீரியல் இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம சித்தார்த்துலேருந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எதுக்கு தாத்தா இவளை கூட்டிகிட்டு வந்திருக்கா, ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வினயை அப்பன்னு பார்த்து, சித்தார்த்து என்ன சித்தார்த்து அப்படின்னு சொல்லி பேசும்போது, எனக்கு தான் எல்லாரையும் தெரியும்னு சொல்கிறேன்ல. ஆமாம்ப்பா, இவருக்கு தான் எல்லாரையும் தெரியும் இல்லை, சும்மானு நீங்கள் இங்கே தான் தங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி தேவனா என் தாத்தா கிட்ட வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல நம்ம ராணி, சரிம்மா தாராளமாக தங்கிக்கிட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த இடத்துல தேவனா என் தாத்தா உடனே தாத்தா கிட்டே வந்து கடுப்பில் வந்து பேசுகிறாங்க. சித்தார்த்து, என்ன தாத்தா அவர் தான் இங்கே தங்குறாருன்னா, தேவையெல்லாம் முன்ன பின்ன தெரியாதவங்களை ஏன் தங்க வைக்கிற, நான் ராணிக்கும் ரொம்ப வேண்டிக்கப்பட்டவன் தான், அவங்களோட அப்பா அம்மாவும் எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்லும்போது சாவித்திரிக்கங்களாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இவருக்கு வயசை பார்த்தா 30 to 35 தான் இருக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இங்கே பார்த்தா தாத்தாவோட அப்பா தெரியுங்கிறப்பில் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி அந்த இடத்துல சிரித்த முகமாக இருக்கும். வயசு கேட்டால் வந்து கொல்ல வயசுன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கும் போது லாராவுக்கு சந்தேகம் வந்துடுது. யாராக இருக்கும், நிச்சயம் யாரையும் வந்து லேசு போக்கில் வந்து இடப்படக்கூடாதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம லாரா, இவங்கெல்லாம் யார் என்ன எதுன்னு தெரியுமா, ராணி வரப்போ எல்லாரை பற்றியும் சொல்லியிருக்கா, லாரா வந்து வெளிநாட்டிலலாம் சூப்பர் சூப்பராக படிச்சுட்டு வந்திருக்காங்களாமே, ஓகே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி லாரா பார்த்து சிரித்த முகமாக நக்கலாக வந்து நம்ம வினயம் மட்டும் சிரிச்சிட்டு இருக்காப்புல, வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். சரி இவங்க கிட்டே என்ன சொல்கிறது, ஆல்ரெடி இவன் வந்து நம்ம கட்டின கட்டுக்கதையில் ராணி வந்து மோசமான நிலைமையில தான் இருக்கான்னு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நம்ப வச்சிட்டோம். இப்போ இவரை வேற கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னா நிச்சயம் ராணிக்கு மிகப்பெரிய ஆப்பாக இருக்கும் தான் நினைக்கிறேங்கிற மாதிரி தமனா வந்து சொல்கிறாங்க. உடனே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம தமனா, ஏய் யாரையும் லேசு போக்கில் வந்து இடப்படாத, அவங்க நம்மளோட பெரிய ஆளாக கூட இருப்பாங்க, எப்படி இருந்தாலும் வந்து நான் யாரையும் வந்து குறைச்செல்லாம் இடப்பட மாட்டேன், நீ மாட்டுக்கு மேலே போகணும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னொன்னே நேருக்கு நேராக வந்து வினயும் நம்ம லாராவும் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் லாராவும் வந்து மாடிக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. ராணி வந்து குடுகுடுன்னு மாடிக்கு வந்து போனோன்னே அவங்க ரூமில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. சித்தார்த்து வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. காலையிலேருந்து சாப்பிடாம அப்படி என்ன தான் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு சுத்தமாக ஒன்றும் புரியல, எங்களை எல்லாரையும் தவிக்க விடுறது தான் உனக்கு வேலையா, யாரை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வந்து தங்க வைக்கிற, முதல்ல இவங்களுக்கும் நம்ம வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லும்போது, சரியா அவர் நம்ம வீட்டில் தங்க வேணானா, ஓகே நானும் அவரை கூட்டிகிட்டு எங்கேயாவது வந்து போயிடுறேன் போதுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல ஓகே ராணி கோவப்படுறா, டென்ஷன் ஆகிறா, இனிமேட் நம்ம இதை பற்றி பேசவே கூடாது, நம்ம மாட்டுக்கும் அப்படியே வந்து கடந்து போயிடணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து, நான் எதுவும் கேட்கல தாயே, நீ வந்து மூணு வேளை வயிறார வந்து சாப்பிடு, அப்பப்போ ஜூஸு இளநீன்னு குடி, அது போதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இதை கேட்டேன்னு வந்து பேரதிர்ச்சியாக பாட்டமாக இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ராணி, என்னது இவன் இப்படியெல்லாம் வந்து சொல்கிற ஆளே கிடையாது, சரி என்னையா பாசம் இருக்கிற மாதிரி நடிக்கிறியா, நான் உன்னை சாப்பிட தான் சொன்னேன், மற்றபடி எதுவும் சொல்ல, நீ தனியாக இருக்குன்னு நினச்சானா கூட அப்படியே கீழே போ அப்படின்னு சொன்னேன். அப்படியே வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்னக்கா நான் உண்மையிலேயே வந்து சரியான ஆளை தான் கூட்டிகிட்டு வந்தேனா, இல்லை வேறு ஒரு ஆளை வந்து கூட்டிகிட்டு வந்தேனாங்கிற மாதிரி யோசிக்கும்போது பொம்மி வந்து மீன் உருவத்துலேருந்து யோசிக்கிறாங்க. இப்போதைக்கு உன் கண்ணு முன்னாடி என்னால் வரவே முடியாது, அது மட்டும் இல்லாமல் நீ சரியான ஒரு நபரை தான் கூட்டிகிட்டு வந்திருக்க, அவர் யார் என்ன ஏதுன்னு நம்ம லாராக்கு வந்து தெரிஞ்சிருச்சுன்னா அவளோட திட்டம் சரி திட்டம் எதுவுமே போட முடியாது, ஏன்னா வந்திருக்கிறவர் வந்து மிகப்பெரிய ஆள், சிவபெருமானு கீழே எல்லாரும் வந்து அமைதியாகி தான் நிற்கணுங்கிற மாதிரி அதுடியே மாதம் வந்து நம்ம பொம்மி வந்து மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. அப்புடின்னு பார்த்து தாமரக்கா வராங்க. யாரடி நீ கூட்டிகிட்டு வந்திருக்க, ஆல்ரெடி உன்னை எல்லோரும் வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, வீட்டில் இருக்கிற யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க, இந்த வீட்டில் அப்படி என்ன தான் நடக்குது, பழைய ராணியாக இருந்தால் இன்னொரு அவங்க முகத்திலையெல்லாம் கிழிச்சிருப்பாளே. ஆமாம் இப்போ நான் பழைய ராணி கிடையாதுல்ல, என்ன சொல்கிற, ஆமாம் சித்தார்த்து நான் அப்புறம் வாரிசு எல்லோரும் இருக்காங்களே, அதுக்காக ஒன்றும் நான் யோசிக்க வேண்டியதான் இருக்குங்கிற மாதிரி தான் அன்பாக பாசமாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க நம்ம ராணி, எனக்கு கோபம் வருது காட்டக்கூடிய தருணம் இது கிடையாதுங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க தாமரைக்கிட்ட. இந்த வீட்டில் அப்படி என்ன தான் நடக்குது ஒன்றும் புரியலையே, எதுக்காக இந்த ஒரு நபரை வந்து கூட்டிகிட்டு வந்தேன்னொன்னே, ஆல்ரெடி வந்து நம்ம பொம்மி வந்து 5-6 பரிகார பூஜையெல்லாம் எனக்கு வந்து செஞ்சு கொடுத்தா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்திங்கரா தேவி மாக்காளி இவங்கெல்லாம் வந்துகிட்டு இருந்தாங்களே, நாச்சியார் இவங்கெல்லாம் வந்துகிட்டு இருந்தது அப்படியே வந்து ஒன்று ஒன்றா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஓ இதெல்லாம் பொம்மி தான் வந்தாலா, ஆமாம் அதுக்கப்புறம் ஒரு பூதத்து கூட சண்டை போட்டா, அதுக்கப்புறம் பொம்மி என்ன ஆனாலும் தெரியவே இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையாகி நான் வர முடியாத சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுறனா அப்படின்னு சொல்லி இந்த கோயிலுக்கு வந்து போக சொல்லியிருக்காங்க. அந்த கோயிலுக்கு வந்து பார்த்தா இவர் இருக்காப்புல, இவராக தான் இருக்குன்னு நினச்சி நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவரும் அவரே வந்துட்டாப்புல, இங்கே இருக்கிற பிரச்சனையெல்லாம் என்ன ஏதுன்னு அவருக்கே நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லும்போது தாமரை வந்து ஃப்ளாஷ்பேக்காக வந்து நினச்சிட்டு இருக்கிறப்ப வினய் முன்னாடி வந்து நிற்கிறாங்க. என்ன தாமரை எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு என்ன சாமிஜி நான் நல்லாவே இருக்கேன், கூடிய சீக்கிரம் உனக்கும் வயசாகிட்டே போதில்லை, உனக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க.
உன் மனக்குறை எல்லாத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேங்கிற மாதிரி தான் வினய் வந்து சூப்பராக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம தாமரை வந்து இதெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறப்ப வீட்டில் எங்கெங்கே என்னென்ன பிரச்சனை நடக்குதுன்னே தெரில, நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் சரியா, இல்லாட்டி ரொம்பவே கஷ்டம்தான். பரவாயில்லப்பா பார்த்துக்கலாம், இனிமேல் நம்ம கூட்டணி இருக்குல்ல, நம்மளால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. மற்றவங்க ஏதாவது சரித்திட்டம் பண்ணாங்களா அவங்கள ஓட ஓட விட்டுடலாங்கிற மாதிரி அதிடியா மாதம் வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம தாமரையும் ஒரு பக்கம் ராணியும் யாரா வந்து அப்படியே யோசிச்சே இருக்காங்க. வந்திருக்கிறது உண்மையில நம்மளோட பெரிய ஆளாக இருந்தால் என்ன பண்ணுறது, நம்ம எங்கேயும் இது வரைக்கும் தோத்ததில்ல, இங்கே தோத்துடவே கூடாது. ராணி வந்து கேஷுவலாக வந்து நின்றுட்டுருக்கா, ஒன்றும் எதுக்காக இது மாதிரி ஒரு ஆளெல்லாம் கூட்டிகிட்டு வரணும், ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்காங்க. வந்திருக்கிறது யார் என்ன ஏதுன்னு இன்னமும் நம்ம லாராவுக்கு வந்து தெரியல, அதனால தான் இப்படியெல்லாம் யோசிச்சுட்ருக்காங்க. இதெல்லாம் நினச்சி சிரிச்சிட்ருக்காங்க லாராவுக்கு பக்கத்துலேருந்து நம்ம ரகுவரனும் அந்த இடத்துல தமனாவும். உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க லாரா, வந்திருக்கிறவங்க யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் நீங்கள் மாட்டு சிரிச்சிட்ருக்கீங்க, வந்திருக்கிறது என்னை விட பெரிய ஆளாக இருந்தால் காக்கும் கடவுள் ஈசனாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னோன்னா தூக்கி வாரி போட்டு தான் அந்த இடத்துல என்னங்க சொல்கிறீங்க, யாரை கூட்டிகிட்டு வந்தாலும் நான் தான் ஜெயிப்பேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, இன்றைக்கே வந்து நான் ராணிக்கு வந்து மிகப்பெரிய ஆப்பு வைக்கிறேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்ருக்காங்க. அப்போன்னு பார்த்து தாத்தா வந்து ரகசியமாக வந்து பேசிகிட்ருக்காங்க நம்ம வினய்கிட்ட. வினய் வந்து ஒவ்வொரு காமெடியாக சொல்கிறாங்க, மாம்பழத்தை வச்சு என் பசங்களுக்குள்ளே வந்து சண்டையாக வந்துருச்சு, அதுக்கப்புறம் என் சின்ன பையன் வந்து கோச்சிட்டு போயிட்டான், சமாதானப்படுத்தி வீட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்குள்ளே பொதும்பூன்னு ஆயிடுச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல காமெடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இதெல்லாம் கேட்டோன்னு வந்து நம்ம அஞ்சலி பாட்டிக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா அது இப்படியெல்லாம் நடக்குமாடா அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்து வந்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒத்து மொத்த குடும்பமும். நம்ம ராணிக்கும் ஒன்றும் புரியலை, என்னது இவ்வளோ வந்து ஜெல்லாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கிறப்ப, நான் வந்து முடியாமல் இருந்த ராணி, ஆனால் இவங்க வந்து என்னை சிரிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க நான் ஸ்டாப்பாக இப்போ வரைக்கும், அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சந்தோஷமாக மனசு விட்டு பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. நம்ம தெய்வநாயகன் தாத்தா வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இனிமேட் லாரா வந்து அவங்க திட்டம்லாம் பதுங்கி பதுங்கி தான் போகணும், அவங்க திட்டம் எதுவுமே நடக்காது. வினய் வந்து ஈஸியாக வந்து நம்ம ராணியை வந்து ஜெயிக்க வைக்க போகிறாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம்.